கொஞ்சம் லேட் ஆனால் கூட கரெக்டாக வரணும். வந்தால் ஷோராக அடிக்கணும். வந்து நம்பிக்கை நம்பியாச்சு, ஹிட்னு முடிவு பண்ணியாச்சு, ரிலீஸ் பண்ணுதான் பாக்கி. என்னுடைய தாய் தந்தை தெய்வம் எல்லாமே ஆன எங்களுடைய அண்ணா சத்யநாராயண காயக்வாட் அவர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து வளர்த்து ஒரு நல்ல வேல்யூ சொல்லி கொடுத்து என்னை வந்து நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னித்து இப்போ கூட எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறவர் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை வாழ வைக்கும் தேவகளான நான் வந்து முதல்ல சங்கர் சார் வந்து இந்த கதையை என்கிட்ட சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி, சார் யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க அவர் சுபாஷ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு. சுபாஷ்கரன் பற்றி அதுக்கப்புறம் நான் வந்து பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சங்கர் சார் வந்து சிவாஜி படம் எடுக்கும்போது அந்த பட்ஜெட் வந்து என்ன இருந்தாலும் யூஎஸ்எல் பட்ஜெட்டை விட ரெண்டு மடங்கு இருந்தது. படம் எடுத்து முடிக்கிறப்போ அதை விட ஜாஸ்தி ஆகிடுச்சு, எல்லோரும் பயந்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி, அவ்வளோ கல் பண்ணிச்சு அந்த படம், எல்லோரும் ஆச்சரியப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது படம் ரோபோ. ரோபோ வந்து ஒரு கை மாறி சன் பிக்சர்ஸ் கலாந்தி மாறன் அந்த படம் எடுக்கணும்னு சொல்லி வரும்போது அவர் எனக்கு கொஞ்சம் டைம், ஹீஸ் அ குட் பிஸ்னஸ் மேன், ஷூட் பிஸ்னஸ் மேன், ஐ அப்ரிஷியேட் இட், பிஸ்னஸ் மேன் ஷுட் பி ஷூர், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 7 days 8 days கொடுங்க, ஏன் ஒரு ஸ்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சிவாஜி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு நெட்ஒர்க் இருக்குது, சார் நெட்ஒர்க் கம்ப்ளீட்டு சிவாஜி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு சார் சிவாஜி பிக்சர் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட், இந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, எனக்கு வந்து ஒரு பைசா லாபம் வேண்டாம், அது என்ன கலெக்ட் பண்ணியிருக்கோ அது வந்து அப்படியே நான் போடுறேன் எடுங்கன்னு சொன்னாங்க. அது ரோபோ. அதுக்கப்புறமும் பட்ஜெட் மேலே அவங்க என்ன சொன்னோமோ அதை விட ஜாஸ்தி, ஒரு 20% 30% ஜாஸ்தியாச்சு. எல்லோரும் வந்து ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி கலெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் கலெக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சேம் ஸ்டோரி ரிப்பீட், அந்த ரோபோ எவ்வளோ சூப்பர் டூப்பர் படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சோ அவ்வளோ வந்து நான் படத்துக்கு போடுறேன், எனக்கு வந்து லாபகேபெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி எனக்கு பெரிய பெரிய பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, எனக்கு ஒரு பேர், இது சீனியர் லெவலாக இந்த படம் நீங்கள் படம் சொல்லி சுபாஷ் கரன் வந்தாங்க. முதல்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து 300 crores 350 crores 300 crores அந்த மாதிரி, இது 550 வந்து தந்துருக்கு, இது டெஃபினெட்லி அதை விட டபுள் கலெக்ட் பண்ணும். ஸோ இந்த படம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கும்போது கபாலி வந்து ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு மலேசியா டிஸ்டிங் போயிட்டு வந்த பிறகு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்சம் உடம்பு சரியில்லை. 5 days 7 days ஷூட்டிங் முடித்த பிறகு என்னால் முடியல, 4 days கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பாடி ஷூட் போட்டாங்க, அது ஒரு 12 to 14 kgs ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னொன்று. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 5 lines கூட மைண்டில் நிற்க மாட்டேங்குது, ஒரு 10, 7 takes 8 takes ஆகுது. எனக்கு வந்து ஐ லாஸ்ட் மை கான்ஃபிடென்ஸ். அண்ட் சங்கர் சார் கிட்டே சார், என்னால் முடியல, என்னை விட்டுடுங்க, நீங்கள் இது வரைக்கும் அட்வான்ஸ் கிரான்ஸில் திருப்பி கொடுத்துட்றேன், இது வரைக்கும் நீங்கள் என்ன ஷூட் பண்ணிக்கிங்களோ பணம் எல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன், ஐ கான்ட் ஜஸ்டிஃபை, என்னால் முடியாது. சங்கர் சார் சார் கை பிடிச்சிட்டு ஒன்றும் ஆகும் சார், நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ஜஸ்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள், நீங்கள் சும்மா கண் காட்டுங்க, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம மைண்டை பண்ணுங்கள், நீங்கள் இல்லாமல் முடியவே முடியாது, தயவு செய்து நீங்கள் ஒன்றும் இது பண்ணுங்க வேண்டாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பாடி சூட் கஷ்டம் இல்லையா, அந்த பாடி சூட்டை வேண்டாம் வேண்டாம் நார்மலாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க.
நானே வந்துட்டு இல்லை இல்லை ஒரு கேரக்டர் அந்த பாடி சூட் வச்சுக்கலாம். நான் இன்சிஸ்ட் பண்ணி அந்த பாடி சூட் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மலேசியா வந்து மலேசியாவில் போயிட்டு கம்ப்ளீட்டு லாஸ்ட் ஷெட்யூல் வந்து கபாலி பண்ணிட்டு வரும்போது உடம்பு இன்னும் எனக்கு வந்து அப்செட் ஆகிடுச்சு, ஹெல்த் திஸ்திங் ஏதாச்சு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட்டாக 40 days டெல்லியில் அப்படி சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வந்த பிறகு என்னால் முடியலை. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஜஸ்ட் ஒரு 4 months 5 months அதே ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை நான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் எப்படி இவ்வளோ பணம் வந்து இருமாதான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சுபாஷ்கரன் அவங்களெல்லாம் பேசணும்னு சொல்லி அவங்க 3 பேர் வந்தாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. சுபாஷ்கரன் வந்து எல்லோரும் கொஞ்சம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்தவங்களை வெளியே அமைச்சிட்டு கை பிடிச்சி, சார் 4 months இல்லை நீங்கள் 4 வருஷம் எடுத்துக்கோங்க, பணம் முக்கியம் இல்லை இந்த ஆரோக்கியம் தான் முக்கியம், அப்படி இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிடுறேன், இவங்க நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப் சார். எங்களை மாதிரி ஒரு நல்ல நண்பர் எனக்கு கிடைச்சது, ஒவ்வொரு நண்பர் கிடைக்கிறது ஒரு கோயந்தூர் டைமண்ட் மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு பிடிக்கிறது எனக்கு அருமையான ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த படம் வந்து நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்து சங்கர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. டெஃபினெட்லி என்னுடைய நண்பர் உலகநாயகன் கமல்ஹாசனோட நெக்ஸ்ட் படம் பண்ணுற இந்தியன் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரும் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமே கிடையாது. அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன் வராது, எப்போ வருது, வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆனால் கூட கரெக்டாக வரணும். வந்தா ஷூரா அடிக்கணும். படத்தை ஜனங்கள் வந்து நம்பியாச்சு, ஹிட்னு முடிவு பண்ணியாச்சு, ரிலீஸ் பண்ணதான் பாக்கி. ஸோ இந்த படம் 100% நீங்கள் பாருங்கள். அவரை வந்து எல்லாருமே வந்து தமிழ் இந்தியன் இண்டஸ்ட்ரியே முதல்ல வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரி லெவலுக்கு பேன் இண்டியா அதுக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை கொண்டு போனாங்க. இப்போ இந்த பிக்சர் மூலமாக இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போயிருக்காங்க. சங்கர், ராஜ்மௌலி, இந்த ராஜ்குமார் இரானி இவங்கள ஜெம்ஸ் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி. அவங்கள நம்ம வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கணும். சங்கர் சார், ஆல் தி பெஸ்ட், காட் பிளெஸ். அண்ட் எல்லா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாமே நிரவ் ஷா, அவங்க ஜஸ்ட் அவ்வளோ டிஃபிகல்ட் சீன் ஷார்ட்ஸு, காம்ப்ளிகேட்டட் சீன் ஷார்ட்ஸில் இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட்டாக ரொம்ப அவ்வளோ ஈஸியாக வந்து அவர் வந்து ஷூட் பண்ணாங்க. அட் த சேம் டைம் வந்து நம்ம முத்ராஸ் அவர் வந்து அவர் உருவத்துக்கும் அவர் இதுக்கும் அவர் பண்ணுற ஒரு ஒர்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த எமி ஜாக்சன், அதுக்கப்புறம் வந்து அந்த பாடி த்ரோட் பிக்சர் பாடி ஷூட் போட்டே அவங்க ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அக்ஷய்குமார் ஃபஸ்ட்டு வந்து அவர் டெல்லியில் வந்து நான் மீட் பண்ணேன். அந்த ஃபுல்லு கெட்டப்பில் இருக்கும்போது நான் ஆடி போயிட்டேன். சரியாக 4 and a half hours வந்து அந்த கெட்டப் பண்ணிட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு அக்ஷய்குமார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், டெஃபினெட்லி டெஃபினட்டாக அவருடைய வந்து அந்த ஹார்ட் ஒர்க் டெஃபினட்டாக இல்லை, நான் டெஃபினட்லி வந்து நெருங்க மத்தியில் ரொம்ப நல்லா அதிசயம் இதாகும். அண்ட் ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து ஒரு ஆஸ்கருக்கு இது ஒரு சேலஞ்ச், இது ரிலே கார்டிங் பண்ணுறது ஆர்ட்ஸ் சேலஞ்ச் டெஃபினெட்லி அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரெஸ்ஸில் போட்டு அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, ஒவ்வொரு சங்கர் சார் சொன்ன மாதிரி ஸோ கம்ப்ளீட்லி ஒவ்வொரு அந்த ஏடியும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பட்ட கஷ்டம் இருக்கு. மை காட், ஸோ ஹேட்ஸ் ஆஃப், பை காட்ஸ் கிரேஸ் இஸ் பிச்சர் ஷுட் டூ வெல் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் எப்படியே வந்து சங்கர் சார் ஒரு ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து மேலே போகணும், ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்ன ஆண்டவர் வேண்டி விடைபெறேன். நன்றி. நீங்கள் இருந்த இந்த எனர்ஜி இந்த இடத்த வேறு மாதிரி ஆக்கிச்சு. அண்ட் என்டைய டீம் சார்பாகவும் 2.0 சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. அண்ட் 29ஆம் தேதி நவம்பர் மாதம் இந்தியன் சினிமா பார்க்காத ஒரு படத்தை நம்ம பார்க்க போகிறோம்.